அரசு நிகழ்ச்சியில் பங்கேற்க மயிலாடுதுறைக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பயணம். மயிலாடுதுறை ரயில் நிலையத்தில் முதலமைச்சருக்கு திமுக தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு. பிரதமர் மோடி நாளை வருவதை ஒட்டி சென்னையில் 5 அடுக்கு பாதுகாப்பு. 15,000 போலீசார் நிறுத்தம். மாநகரில் ட்ரோன்கள் பறக்க தடை. தமிழ்நாடு புதுச்சேரியில் 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு நாளை தொடங்குகிறது. தமிழ்நாட்டில் சுமார் 8,20,000 மாணவ மாணவிகள் தேர்வெழுத உள்ளதாக தகவல். காஞ்சிபுரம் விளக்கடி கோவில் தெருவில் பூட்டியிருந்த வீட்டில் 150 சவரன் தங்க நகைகள் கொள்ளை. நகைக்கடை உரிமையாளர் வீட்டில் கைவரிசை காட்டியவர்களுக்கு போலீஸ் வலைவீச்சு. பீகார் தலைநகர் பாட்னாவில் இந்தியா கூட்டணி தலைவர்கள் பங்கேற்ற மாபெரும் பொதுக்கூட்டம். ஆர்ஜேடி நடத்திய கூட்டத்தில் கர்கே, ராகுல் காந்தி, சீதாராம் யெச்சூரி, டி ராஜா, அகிலேஷ் யாதவ் உள்ளிட்டோர் பங்கேற்பு. மக்களவை தேர்தலில் 25 தொகுதிகளில் நேரடியாக போட்டியிட அதிமுக திட்டம். பாமக மற்றும் தேமுதிக கட்சிகளுக்கு 10 தொகுதிகளை வழங்க திட்டமிட்டுள்ளதாகவும் தகவல். நெய்வேலியில் சிறிய அளவிலான அணு உலைகளை அமைக்க என்எல்சி திட்டம். மக்கள் விரோத திட்டத்தை தமிழக அரசு ஏற்றுக்கொள்ளக்கூடாது என சமூக ஆர்வலர்கள் வலியுறுத்தல். விஷ்ணு பகவானின் அவதாரம் ஐயா வைகுண்டர் என்ற ஆளுநரின் கருத்துக்கு கடும் கண்டனம். ஆளுநரின் ஸ்டிக்கர் ஒட்டும் அரசியலை எதிர்ப்பதாக அர்ச்சகர் பயிற்சி பெற்ற மாணவர்கள் சங்கம் அறிக்கை. போதைப்பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் அதிமுக சார்பில் நாளை ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என அறிவிப்பு. நாம் தமிழர் கட்சிக்கு விவசாயி சின்னம் மறுக்கப்பட்டதன் பின்னணியில் பாஜக இருப்பதாக சீமான் குற்றச்சாட்டு. உரிய நேரத்தில் விண்ணப்பிக்காமல் பாஜக மீது பழி போடுவதா என அண்ணாமலை கேள்வி. வார விடுமுறையை கொண்டாட கொடைக்கானலில் குவிந்த சுற்றுலா பயணிகள். மஞ்சுமெல் பாய்ஸ் திரைப்பட மோகத்தால் குணா குகையை பார்வையிட ஆர்வம். சிவகங்கை அருகே மீன்பிடி திருவிழாவில் குறைந்த அளவே மீன்கள் கிடைத்ததால் பொதுமக்கள் ஏமாற்றம். கட்டணத்தை திருப்பிக் கேட்டு சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு. வரும் 6ஆம் தேதி டெல்லி முற்றுகை பேரணி மீண்டும் தொடங்கும் என விவசாய சங்கங்கள் அறிவிப்பு. 10ஆம் தேதி ஒன்றிய அரசை கண்டித்து நாடு முழுவதும் ரயில் மறியல் போராட்டம். ஜம்மு காஷ்மீரில் வீடு வீடாக சென்று போலியோ சொட்டு மருந்து வழங்கிய சுகாதாரத்துறை பணியாளர்கள் குரேஸ் பள்ளத்தாக்கில் மலை போல குவிந்து கிடந்த பனிக்கட்டிகளுக்கு நடுவே சாகச பயணம் செய்து மக்கள் சேவை. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.